இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா இடையிலான பொருளாதார வழித்தடத்தை மேம்படுத்துவது குறித்து இத்தாலியில் நடைபெற்ற ஜி கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளது சீனாவின் பெல்டன் ரோடு திட்டத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே ரயில் மற்றும் கப்பல் வழித்தடத்தை மேம்படுத்த ஜி நாடுகள் திட்டமிட்டன இதன்படி இந்தியாவின் மேற்கு கடற்கரையிலிருந்து அனுப்பப்படும் பொருட்கள் கப்பல் வழியாக வளைகுடா நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து ரயில் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்படும் கடந்த ஆண்டு டெல்லியில் நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டில் இந்த வழித்தடத்தை உருவாக்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தான சூழலில் அதனை செயல்படுத்துவதற்கான பணிகளில் தொய்வு ஏற்பட்டது இந்நிலையில் இத்தாலியில் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்ற ஜி மாநாட்டில் வளைகுடா நாடுகளில் ரயில் தடத்தை மேம்படுத்தி இந்த பொருளாதார வழித்தடத்தை செயல்படுத்துவது என்ற முடிவு எட்டப்பட்டு உள்ளது மீன்பிடி தடைக்காலம் முடிந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காசிமேடு துறைமுகத்தில் அதிகாலை முதலே ஏராளமான மக்கள் மீன்களை வாங்கிச் செல்கின்றனர் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக தமிழகத்தில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுகின்றது இந்த தடைக்காலம் முடிவடைந்ததை ஒட்டி நேற்று கடலிற்குள் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இன்று அதிகாலை கரைக்கு திரும்பினர் அவர்கள் பிடித்து வந்த மீன்களை வியாபாரிகளும் பொதுமக்களும் ஆர்வத்தோடு வாங்கிச் சென்றனர் வஞ்சிரம் கொடுவா கடமான் போன்ற மீன்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது பாறை கவலை போன்ற சிறிய வகை மீன்கள் சிறிய விலைக்கு விற்பனையாகின இனி வரும் நாட்களில் மீன்களின் விலை படிப்படியாக குறையும் என வியாபாரிகள் தெரிவித்தனர்